கூடிய அல்லது வார்த்தைகள் உள்ள அந்த பத்திரிகைகள், புத்தகங்கள், நோட்புக்கள் இருக்கும், அவைகளை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்ப ஆகமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், அது சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தம் செய்வதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். எலும்பு கால்நடைகளுடைய அந்த விட்டைகளை விட்டும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கௌரவமான அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் போன்ற எழுத்துக்கள் பதியப்பட்ட பத்திரிகைகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த கட்டளை நாள் சுத்தம் செய்வதற்கு இரண்டு நிபந்தனைகள் முழுமை அதாவது அதற்கு சிறுநீர் கழிக்கும் போது அதற்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, ஜலம் கழிக்கும் போது ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்தை விட எக்ஸிட் ஆக கூடாது. கற்களால் சுத்தம் செய்யறேன்னா சாதாரணமாக யூரின் போறக்கூடிய முறை அல்லது சாதாரணமாக வயலுக்கு போகக்கூடிய முறை, அதை விட தாண்ட புரியுது என்னண்டு. உதாரணமாக நாம் டொய்லெட் போகும்போது ஜலம் கழிக்கும் போது உதாரணமா தண்ணி மாறி போனா என்ன செய்யுது, அந்த இடத்துல மட்டுப்படுமா அல்லது இடங்கள் பறந்துருக்கு. அப்ப அத கற்களான சுத்தம் செய்யறது கஷ்டமாக இருக்கும். வழக்கமான வெளிப்படக்கூடிய இடங்களாக இருந்தால் அந்த இடத்தை மாத்திரம் என்ன செய்யலாம், கற்களால சுத்தம் செய்யலாம். புரியுதா சொல்றது? இரண்டாவது, அந்த கற்களால் சுத்தம் செய்யும்போது ஒரு மூன்று கற்கள் அல்லது அதை விட இன்னும் தேவைப்பட்டா அதுக்கு மேற்பட்ட கற்களை கொண்டும் சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். சில வேளை மூன்று கற்கள் போதுமாயிருக்கு, இன்னும் சில சந்தர்ப்பங்களில் மூணு போதாமல் இருந்தால் நாலு அஞ்சு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக் கொள்ளலாம். இது வந்து வழிவாசிய சட்டங்கள் வந்து மூன்று வணக்கங்களுக்கு கட்டாயம். எப்பவும் உதவோட இருக்கணும் அதுவே, ஆனா மூன்று வணக்கங்களுக்கு குரு இல்லாம என்ன செய்யலாது, செய்யலாம். அந்த நாம் பார்க்கக்கூடிய அந்த புத்தகத்தில் அதே போல அல் குர்ஆனை தொழுவதற்கு முழு கட்டாயம், அதே போன்று தவாப் செய்வதற்கு முழு கட்டாயம். முழுவுடைய நிபந்தனைகள், உதாரணம் முழு யாருக்கு செஞ்சா கூடும் பாப்பமா இருந்தா அவரே முஸ்லீம் ஆயிருக்கும், இரண்டாவது யாரும் அவருக்கு புத்தி இருக்கணும், மூணாவதாக பருவ வேதி அடைந்துவிடும், அதாவது பிரித்தறியக்கூடிய தன் சின்ன பிள்ளை உருவடத்தை உருவடும். ஆனா அந்த முழுமையான உருவெடுத்து கடமை நிறைவேற்றுறதுக்கு இந்த நிபந்தனைகள் முழுமையாகிவிடும். இஸ்லாம், புத்தி, பருவ வேதி. அடுத்ததாக நீயத், உது செய்கிறேன்னு நீயத்து கேட்டு. உதாரணமாக நான் தொழுகைக்கு பண்ண உது தொழுகைக்காக உருவெடுக்கிறேன், தவாப்பு பண்ண தவாப்புக்காக உருவெடுக்கிறேன். சில வேலை ஒருத்தர் வந்து கடும் வெயில வந்தோடனே முகத்தை கழுவுறாரு, அல்லது ஒரு வேலை செஞ்சுட்டு டஸ்ட் இருக்குது சுத்தமாகறதுக்கு வேண்டி கழுவுறாரு, இது உதுவாக கருதப்படுமா? இல்ல. அப்ப உது செய்யும் போது தொழுகைக்காக உது எடுக்கிறேன், தவாஃபுக்கான உது எடுக்கிறேன், எண்ணம் கட்டாயமா வரும். அடுத்ததாக இந்த உதவுடைய எண்ணம் தொடராக இருக்கணும். உதாரணம் பிஸ்மில்லா சரி கையை கழுவுறோம், எது வரைக்கும் இந்த எண்ணம் தொடர்ந்து இருக்கணும், காலை கழுவும் வரைக்கும் இருக்கணும். உதாரணமாக ஒருத்தர் அவசரம் போயிட்டு உது எடுக்கிறார், முகத்தை கட்டு கையை கழுவுன்னு கோரண்டு வரைக்கும் போயிட்டார், உதாரணம் வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப நான் குறை உள்ள எடுப்போம் அல்ல தவாக உறவு செய்யணும் அப்படி எடுப்பாரா இருந்தா அந்த குழி என்ன செய்யாது, முழுமையானது சொல்ற புரியுதான். குழு எடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கோலண்டு வரை, அப்ப நியத்து மாற்ற கொள்றாரு, நான் பிறகு தொழுவா லேட்டா தொழில் தானே, அப்படி நியத்தை மாற்றிக் கொள்வாரா இருந்தா அது என்ன, உதுவாக கருதப்பட மாட்டார். அதே போல உதுவை முறிக்கக்கூடிய, உதாரணம் யூரின் போயிட்டாரு அல்லது காத்து போயிட்டு உதுவை முறிக்கக்கூடிய செய்திகள் போய் முடிச்சிருக்கணும். உதாரணம் யூரின் போயிட்டு வந்துடும், குழு எடுத்துக்கு இடையில போறது கிடையாது, காத்துக்கு போனா உள்ள முடிக்கிறது. அதே போல மலஞ்சலம் கழித்தவர் என்ன செய்யணும், உழு எடுக்கிறதுக்கு முன்னால் அவைகள் சுத்தம் செய்து கொள்ளும். சில வேளை மலஞ்சலம் கழிச்சிருப்பாரு, அவர் ஆடையில உடல் பட்டிருக்கு, ஆனா உழு எடுக்க முடிய அவர் என்ன செஞ்சிருக்கணும், அவைகளை கழுவி கொள்ளணும். சில வேளை நமது உடல்ல பட்டிருக்கு அல்லது ஆடையில பட்டிருக்கு, உழு எடுக்க முடிய அவை என்ன செஞ்சுக்கணும், பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். அதே போல இந்த சுத்தம் செய்யறதுக்கு உழு எடுக்கிறதுக்கு தேவையான நீர் சுத்தமான நீரா இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது ஆகமானதாக இருக்கணும். அப்ப ஆகமானது என்ன, சில வேளை தலைவுல நீரை அடிக்கணும் அல்லது என்ன மக்களுக்கு தெரியாம அபகரிச்சு யூஸ் பண்ணலாம், ஆனா உள்ளுவெடுக்கிறதுக்காக தகுந்த நீரா ஒன்று, நீர் சுத்தமா இருக்கணும்,
ரெண்டாவது பயன்படுத்துறது அனுமதிக்கப்பட்டதா இருக்கணும். புது என்னத்தை குடிக்க வச்சிருக்கிறார், அதை கடவுள் எடுத்து நம்ம உருவெடுக்கணுமா? ஏதா அதே போல உடலில் தண்ணீர் படுவதை தடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குமா? இருந்தா அது பெயிண்டாக இருக்கலாம், அல்லது நிறைய விஷயங்கள் இருக்கு. தண்ணீர் உடலில் படுவதை தடுக்கக்கூடியவைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொடர் சிறுநீர், உதாரணமா சிலாக்களுக்கு வந்து சிறுநீர் போராட்டத்துல தொடர்ந்து என்ன சொல்றாங்க தமிழ், கழிவுநீர் வந்துபடும், அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அதாவது அரபுல சொல்லுவாங்க சலசல் போகும், அதாவது யூரின் தொடர்ந்து வந்து திவங்க வந்து உழுவு எடுக்கும் போது தொழுகையுடைய நேரம் கழிஞ்சிருக்கணும். இப்ப நாம இப்ப இஷாவுடைய நேரம் 8 மணி, நமக்கு 7 நேரத்துக்கு மடிக்கலாம். உதாரணம் சுத்தம் அவ்வளவு, அந்த நீர் வரக்கூடிய ஒருவராக இருந்தா அவர் என்ன செய்யணும், இஷாவுடைய நேரம் ஆனதுக்கு பிறகுதான் உழுவு எடுக்கும். ஓகே, இது உழுவுடைய நிபந்தனை. அடுத்ததாக உதவுடைய பருவகம், உதவுடைய பருள்களை பொறுத்தவரையில் முதலாவதாக முகத்தை கழுவ வேண்டும். இந்த முகத்தில் இந்த வாய்க்கு தண்ணீர் செலுத்துவதும் வாய் கொப்பளிப்பதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் உள்வாங்கப்படும். முகம் இடும் போது எல்லாம் சேர்ந்துதான் முகம், வாய்க்கு தண்ணீர் செலுத்துவது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் வாய் கொப்பளிப்பதும். இரண்டாவதாக முழங்கை உட்பட 2 கைகளையும் கழுவுதல். மூன்றாவது தலையை முழுமையாக தடவுதல், 2 காதுகள் உட்பட. அப்ப மசைகளை வந்து தலையை காது வரும் ஒரு முறை. நான்காவதாக கரண்டை கால் உட்பட 2 கால்களையும் கழுவுதல். கையை கழுவும் போதும் முதலாவது வலது கை, இரண்டாவது இடது கை. காலை கழுவும் போதும் முதலாவது வலது கால், இரண்டாவது இடது கால். ஐந்தாவதாக ஒழுங்கு முறைப்படி செய்து, முகத்துக்கு பிறகுதான் கை, கைக்கு பிறகுதான் தலை. ஆறாவது தொடர்ச்சியாக செய்து, உதாரணமா முகத்தை கழுவிட்டு 1 மணித்தியாலத்துக்கு பிறகு கையை கழுவுது, கையை கழுவி 1/2 மணித்தியாலத்துக்கு பிறகு தலையை, இப்படி இல்லை அதாவது ஓடராக இருக்கும். இது உதவுடைய பருவங்களாக இருக்கிறது. உழுவு செய்யக்கூடிய முறையை சுருக்கமாக சொல்லிவிட்டு உதவி முறிக்கக்கூடியவையும் செய்து உதவு செய்யக்கூடிய முறை. யாராவது நான் கையில் வந்து நான் சொல்றேன், முதலாவது பிஸ்மில்லா சொல்லணும். முதலாவது என்ன செய்யணும், யார் வரீங்க உழுவு எடுக்கிறது, யாராவது நாள் வரீங்க, விரும்பினா வரலாம், யாராவது முதலாவது என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லணும். முதலாவது பிஸ்மில்லா சொல்லணும். இரண்டாவது 2 மணிக்கட்டுகளையும் 3 முறை கழுவணும், 2 மணிக்கட்டுகளையும் 3 முறை கழுவணும். மூன்றாவதாக வாய் வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது 3 முறை செய்யணும். நான்காவதாக முழங்கை உட்பட 2 கைகளையும் 3 முறை கழுவ வேண்டும். நான்காவது அதாவது முதலில் வலது கை, இரண்டாவது இடது கை. ஐந்தாவது 2 காதுகள் உட்பட தலையை மசின் செய்தல், எத்தனை முறை, 1 முறை. தடவுதல் என்பதுதான் 3 முறை, தடவுதல் என்பது 1 முறை. ஆறாவதாக கரண்டை கால் உட்பட 2 கால்களையும் 3 முறை கழுவுதல், 2 கால்களையும் கரண்டை கால் உட்பட 3 முறை கழுவுதல். முதலாவது வலது கால், இரண்டாவது இன்ஷாலா அடுத்த வகுப்புல யாராவது நான் உதவை செஞ்சு காட்டுறேன். உதவை முறிக்கக்கூடிய விடயங்கள், உதவை முறிக்கக்கூடிய விடயங்கள் முன்பின் துவாரத்தினால் ஏதாவது ஒன்று வெளிப்படுது. அது சிறுநீராக இருக்கலாம், ஜலமாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும், முன்பின் துவாரத்தினால் வெளிப்பட்டால் என்ன செஞ்சிடும், உதவு முறித்துவிடும். இரண்டாவது உடலிலிருந்து கெட்ட அசுத்தம் நஜீசல் வெளிப்படும், சில வேளை ரத்தங்கள் கூறிட்டு பாயலாம் அல்லது வேறு அசுத்தங்கள் வெளிப்படலாம், அப்படி வெளிவந்தாலும் என்ன செய்யும், உதவு குறிக்கிறது. மூணாவதாக உறக்கத்தின் மூலமாக, தூங்குறது மூலமாக அல்லது வேறொரு காரணத்தின் புத்தியை இழக்கிறது, அது சுய நினைவை இழக்கிறது. ஒரு மனிதர் தூங்கிட்டாருன்னா அவர் சூழ்நிலை இருப்பாரா, இல்ல, அப்படியா இருந்தால் உடம்பு குறிக்கிறது. அதே போல உள்ளன் கையினால் வெற்று கைகளினால் திரையின்றி மர்மஸ்தானத்தை தொடுவது, இதுவும் உதவை முறிக்கக்கூடிய காரியங்களான இமாம்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது வெற்று கைகளினால் மர்மஸ்தானத்தை தொடுதல், அதாவது இடையில உதாரணமாக டிரெஸ் சட்டம் இல்லாம அல்ல ஒன்றும் இல்லாம ஓப்பன் திறந்த கையால தொற்று. ஐந்தாவது ஒட்டகரைச்சி சாப்பிடு, ஒட்டகரைச்சி சாப்பிட்டால் உடம்பு முடிக்கிறது. ஆறாவது ஒருவர் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிவிட்டாலும் என்ன செய்யும், உடம்பு முடித்து விடும். எனவே இன்றைய பாடத்தில் மலஞ்சலம் கழிப்பதின் ஒழுங்குகளும் அதே போன்று அதனுடைய நிபந்தனைகள், அனுமதிக்கப்பட்டவைகள், தடுக்கப்பட்டவைகள், சுத்தம் செய்யக்கூடிய 2 முறை என்ன, இஸ்திஞ்சா இஸ்திஜிமா, இஸ்திஞ்சா என்ன
தண்ணீரினால் சுத்தம் செய்வது இஸ்திஜ்மார் என்றார். இதை நீங்க அந்த ரெண்டு வேடையும் பாடம் வைக்கணும். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில தேவைப்பட்ட விஷயம் தானே, இஸ்திஞ்சா இஸ்திஜ்மார். ஓகே, அடுத்தது உதுவுடைய சட்டங்கள். உதுவு எடுக்கக்கூடிய எதற்கு உழுவு எடுக்கணும், உதுவுடைய பரலுகள், உதுவுடைய நிபந்தனைகள், உழுவு செய்யக்கூடிய முறை, உதுவை முறிக்கக்கூடியவை. இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே காலுறையின் மீது மசக செய்வதற்கூடிய சட்டங்களை இன்ஷால்லா பார்ப்போம். எனவே வணக்கம் வணக்கம் செய்வதற்கு தேவையான சட்ட திட்டங்களை அறிந்து முறையான வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.